ரவா கிச்சடி பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு, கேரட்டு, காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, வெங்காயம், கொடமிளகாய் ரெட்டு, கிரீன் வேணா கிரீன், கிரீனும் போட்டுக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து தக்காளி, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு கொஞ்சம் கண்டிப்பாக போடணும். மற்ற வெஜிடபிள் செய்து எல்லா கலர் கலராக வெஜிடபிள் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் இது பண்ணி வச்சுருக்கேன். முன்னால இந்த இதை முந்திரி இருக்கு, அதை மூப்பிச்சு எடுத்துக்கணும். அது கொஞ்சம் பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, மிளகாய் வெட்டல், கடுகு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி போட்டால் தான் நல்லா இருக்கும். வெளிச்செண்ணையும் தேங்காய், தேங்காய் எண்ணெயும் ஆயிலமாக வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. உப்பு ஒரு கிளாஸ் ரவ வறுத்து வச்சிருக்கோம். நல்லா வறுத்து வச்சோம், வறுத்த ரவ கிடைச்சாலும் நம்ம ஒன்னு கூட வறுத்தா நல்லா இருக்கும். ஓகே, அதுக்கு மூணரை கிளாஸ், இதுக்கு மூணரை கிளாஸ், ஒரு கிளாஸ் நீங்க எடுத்துட்டா மூணரை கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அது தளப்பிச்சு வச்சிருக்கேன், தளப்பிச்சு வச்சிருக்கேன். சரி, ஓகே. இப்போ இதுல எண்ணெய் விடுறேன். முந்திரியை முன்னால் மூப்பிச்சு எடுத்து வச்சுட்டு கொடுங்க, கடைசியில் போட்டால் போயிடும். நெய்யிலும் மூப்பிக்கிறதுனால, நெய்யிலையும் மூப்பிக்கிறேன், நெய்யிலும் மூப்பி, கடைசியில் நெய்யிலும் மூப்பிச்சு போடுறவாளும் உண்டு. அது அவள் வாரத்தில் என்ன யூஸ் பண்ணுவாளோ அதே மாதிரி நெய் அதிகம் வேண்டான்னுள்ளவா எண்ணெயிலையும் மூப்பிச்சு உண்டு. கடைசியில் எப்படியும் ரெண்டு கால் ஸ்பூன் நெய் விட்டால் தான் நல்லா இருக்கும். ஆமாம், நெய் வாசனை அவசானமா இருக்கணும், இருக்கணும். இதுக்கு ஒண்ணுக்கு தொட்டு கத்துக்கு இல்லைன்னா கூட சாப்பிட்டுக்கலாம். எறும்பிச்சம் பழம் வச்சிருந்ததுக்கு எறும்பிச்சம் பழம் புரியணும். வறந்து ஊர்த்து அதை ஒரு பாப்பட்ல கொஞ்சம் மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, ஒன்று அழைச்சப்பா அப்போ தானே வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை ஒன்று வளைஞ்சிட்டு தான் பாக்கி கஷ்டம் போடணும். வதங்கி வச்சு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கலாம் பார்த்தா. இப்போ உருளைக்கிழங்கு, கேரட்டு, காலிஃப்ளவர், கொடமிளகாய் ரெட்டு, அது பச்சை பட்டாணி எல்லாம் போட்டுக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா உள்ள வதங்கட்டு. உப்பும் போட்டு ஒரு சாய்க்கு வந்த உப்பு, நான் கல்லுப்பு தான் அதிகம் யூஸ் பண்ணுறேன். அதான் நல்லது, கல்லுப்பு தான் நம்மா யூஸ் பண்ணுறேன். மஞ்சப்பொடி,
பொடிப்பு வேணும்னா பொடிப்பும் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கல, தண்ணியை நான் வச்சுருக்கேன். அந்த தண்ணியை தான் விட்டேன். இதே கலர்ஃபுல்லாக இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கு. இது நல்லா வதங்கணும், வதங்கினாப்பா இது வாசனை நல்லா இருக்கு. அதுக்கு வேண்டி கஷ்டத்துக்கு வேண்டி உப்பு போட்டிருக்கேன். ஓகே, இனி உப்புமாவுக்கு போடுறதா அதை பார்த்து தான் நீங்கள் உப்பு போடணும். கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும். ஆமாம், கொஞ்சம் சிம்மில் மூடி வச்சு வச்சுருக்கேன். மூடி வச்சு வைக்கிறேன். மூடி போகிறேன். தக்காளியை போடுறேன். ஓகே, என்னட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும். நம்ம உருளைக்கிழங்கு இதெல்லாம் வேகணுமே. ஓகே, ஏன்னா நிறைய வெஜிடபிளும் போகும், எல்லாருக்கும் நல்லாவும் இருக்கும், சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ அதை மூடி வைக்கிற ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சதுன்னா நல்லா வெந்து போயிடும். அப்போ உங்களுக்கு அடியில் பிடிக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் வெள்ளம் தெளித்து மூடி வச்சுக்கோ. இல்லை கொஞ்சம் தாராள எண்ணெயை விட்டா. ஓகே, இல்லை ஒன்று நல்லா வதங்கியாச்சு. பார்த்தாலே அந்த வெந்தத்தோடு பெருக்கலையா, இந்த கொதிக்க வச்ச வெள்ளம் வைக்கு, அதை இதில் விட்டு விட்றது. ஆனால் வேகம் மாத்துக்கு தான் அந்த வெள்ளம் வச்சேன். மூணரை ஒரு டம்ளர் ரவை எடுத்தால் மூணரை வெள்ளம் எடுத்திருக்கேன். ஓகே, அது தலைக்கட்ட வந்துட்டுலேருந்து இதில் வந்துவிடும். இதில் வந்துவிடும். தலைக்கட்டும். நீங்கள் நாலு கூட உங்களுக்கு விட்டுண்டா கூட உங்களுக்கு சரியா இருக்கும் வெள்ளம் ஒரு இதுக்கு. ஏன்னு வச்சு அந்த காயை வேகணுமே. அதுக்கு உப்பு, ரவைக்குள்ள உப்பை போட்டுருங்க. நான் போட்டுக்கல, காய்க்கு தான் போட்டோம். காய்க்கு தான் போட்டு ரவை, அதை இதில் போட்டு அளக்கணும். ஆனால் உங்களுக்கு கட்டை பிடிக்காது, ரவை வறுத்த ரவையானது கட்டை பிடிக்காது. இது கொஞ்சம் இந்த பொங்கல் மாதிரி குழஞ்ச அந்த குழஞ்சிருக்கணுமா, உதிரி உதிராக இருக்கு, உதிரி உதிராக இருக்கப்படாது. இப்போ அது வெள்ளம் வச்சுட்டு மூடி வைங்க. சின்ன சின்னதாக்கி வச்சுட்டு மூடி வச்சு விடுறேன். இப்போ மூடி வச்சு துவக்கிறேன். இப்போ இதை இலக்கி பாருங்க, கரெக்டாக வந்துருக்கு. இது எக்ஸ்ட்ரா இது ரெண்டு ரெண்டு நிமிஷத்தோடு வேலை தான், வேலை தான். நீங்கள் கிட்டக்கே இருக்கணும். ஆமாம், இது அந்த லிம்பு வெள்ளம் அதை விடுறேன். ஒரு அரை டீஸ்பூன் சுகர், உப்பு போட்டதுக்கு நல்லா அந்த சுகர் போட்டால் நல்லா இருக்கும். அதுக்கு வேண்டிட்டு அதை விடுறேன். இப்போ கனம் பாத்திரம், கனமுள்ள பாத்திரமாக்கும், அதனால கேஸ் அணைச்சு விடுறேன். அதுலேயே சூடாகி சூடாகிட்டு ஊசி வச்சு விடுவோம். ஊசி வச்சு விடுவேன். இந்த கொத்தமல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யும் விட்டுவோங்க. நல்லா இலக்கி காஷ்யூ போடுறேன். இதில் கொஞ்சம் ஆறிட்டு சாப்பிட்டது ரொம்ப பொள்ள பொள்ள சாப்பிட்றதையும் காட்டு காஷ்யூ வாமா இருக்கிறது. காஷ்யூவும் போட்டு இது நல்லா நம்ம அடைச்சி பூசி, நீங்கள் கேஸ் அணைச்சாச்சு இப்போ இந்த மூடி வச்சு இருந்தால் எடுக்கிறத ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் கழிஞ்சு. ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் சொன்னால இந்த குக்கர் வெள்ளம், குக்கர் தம் கட்டுறது சொல்லுவோம், அந்த குக்கரில் வெள்ளம் தளப்பிச்சுட்டு வெயிட் போடாது, வெயிட் போடாது தளப்பிச்சுட்டு அதுலேருந்து ஆவி வரத்த அந்த குக்கரை இதுக்கு மேலே குக்கர் இது அப்படி வச்சிருக்கேன். இந்த குக்கரை இது மேலே இப்படி தூக்கி வச்சு விடணும். ஆனால் அந்த கிணத்துக்கும் இந்த வெள்ளம் தளச்சுட்டு இருக்கு இல்லையா, அதுக்குமே நல்லா வெந்து போயிட்டு நல்லா இருக்கும். மேலேருந்தும் கீழேந்தும் சூடு சூடு வரத்த அது ஒப்பமாக வந்து
நல்லா இருக்கும். இப்போ அது மாதிரி வச்சிருக்கேன். சரி ஓகே. இது ஆயாச்சு. தம் கட்டுறது சொன்னால் பல தினசத்து தம் கட்டுறது உண்டு. நான் சிம்பிளாக ஒன்று சேர்த்துருக்கேன் அவ்வளவுதான். மேலே கனல் போடுறது இருக்கு. ஆமாம். அப்புறம் வந்து நாலு பக்கம் சப்பாத்தி மாவை பிசைஞ்சு ஒட்டி வைக்கிறது இருக்கு. அதொன்னும் பண்ண சும்மா ஒரு இதுதான் பண்ணி ஈஸியாக ஆற்றுல பண்ணக்கூடிய இந்த ஒரு கப்பில் நீங்கள் ஒரு எண்ணெயை நெய்யை தடவிங்கோ. நெய்யோ எண்ணெயோ எதானாலும் உங்களுக்கு ஆற்றுல என்ன யூஸ் பண்ண தடவிட்டு நல்லா அதில் நல்லா வச்சு இது பண்ணுறது. ஆர்க்காக போடுறத ரொம்ப ஈஸி. அதாவது பார்க்கறது கொஞ்சம் ஷோவாக இருக்கும். அதுக்கு வேண்டிட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணினியாருன்னா ஒரு தட்டில் கொட்டிங்கோ. அப்படி வரும். இப்போ அதில் சும்மா அலங்காரத்துக்கு முந்திரி இதை வச்சு இது பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. சாம்பாரோ சட்னி சாம்பார் சட்னி ஊறுகாய் எது வேணால் எது வேணும் இல்லைனாலும் ஒன்றும் இல்லையா நல்லா இருக்கும். தயிர் வேணால் தயிர் அவங்க அவங்களுக்கு இஷ்டமுள்ளதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம்.